ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோடு தான் வந்திருக்கோம். வாங்க, அது என்ன ஸ்டோரின்னு போய் பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் எப்போவுமே கடவுளை திட்டிக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா அந்த கடவுள் வந்து தேவையில்லாதப்போ தான் மழை கொடுப்பாராம், அதுவும் அதிகமாக மழை கொடுப்பாராம். தேவையில்லாதப்போ தான் வெயில் சுல்லுன்னு கொடுப்பாராம். தேவையில்லாதப்போ தான் காற்று அதிகமாக அடிக்க வைப்பாராம். அதனால் கடவுள் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் கடவுளில், இவன் ஏன் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கானே எப்போ பார்த்தாலும் அப்படின்ட்டு அவரை பார்க்க நேரில் காட்சி தரவே போயிட்டாராம். இப்படி வந்தோடனே விவசாயி வெளியில் வந்து, என்ன நீ உனக்கு விவசாயமே பண்ண தெரியலையே அப்படின்னு கடவுளை திட்டினானா. உடனே கடவுள் வந்து, என்னது எனக்கே விவசாயம் பண்ண தெரியல நீ சொல்கிறியா அப்படின்னு சொன்னோடனே, என்கிட்ட இந்த உலகத்தில் இருக்க எல்லா விவசாயத்தையும் என்கிட்ட கொடுத்துப்பாரு, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு விவசாயி சொன்னாராம். உடனே கடவுள், அதெல்லாம் உலகத்துலேயெல்லாம் தர முடியாது, முதல்ல டெஸ்டிங்க்கு ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு ஏக்கர் நிலத்தை மட்டும் அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி, அவர் நினைக்கும் போது மழை பெய்ய வைக்கலாம், அவர் நினைக்கும் போது வெயில் வர வைக்கலாம், அவர் நினைக்கும் போது காற்று வர வைக்கலாம், அந்த மாதிரி வரத்தை கொடுத்துருக்காரு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு மட்டும். இந்த மாதிரி நீ பண்ணனா இந்த உலகத்தில் இருக்க எல்லா விவசாயத்தையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்ற அப்படின்னு கடவுள் சொன்னாராம். சரி, அதை செஞ்சு வச்சுக்கா, அதை செய்கிறேன் அப்படின்ட்டு உடனே விவசாயி வந்து ஃபஸ்ட்டு நெல்லெல்லாம் போட்டு அவர் லேபுக்கு போய் அழுந்து அழுந்து, மழை இவ்வளோ பெய்யணும், மழை இவ்வளோ பெய்யணும், வெயில் இவ்வளோ தான் அடிக்கணும், காற்று இவ்வளோ தான் அடிக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாராம். எல்லாத்தையும் இப்படி சொடக்கு போட்டு சொன்னால் நடந்துரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணோன்னே இப்போ எல்லா பக்கத்தில் இருக்கவங்களதெல்லாம் அழுவி போய், மழையில் அழுவி பாதி நிலம்லாம் வீணாக போயிடுச்சு, மீதி கொஞ்சம் தான் நெல்லுங்க இருக்குது, அதனால் இவ்ருது மட்டும் நல்லா இருக்கேன்ட்டு எல்லோரும் பொறாமல் போடுறாங்களே, இவ்வளது மட்டும் பச்சை பச்சையும் நல்லா இருக்கேன்ட்டு. ஒரு நாள் இவர் வந்து, இந்த மாதிரி அறுவடை பண்ண போகிறேன், எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்ட்டு கடவுளை கூப்பிட்றாரு. கடவுள் உடனே வந்துட்டு அந்த நெல்லை செக் பண்ணுறதுக்கு ஒரு நெல் எடுத்து கையில் வச்சு உதுர்த்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, ஒரு சிலது அப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 10 எடுக்கிறாரு, அதுக்கடுத்து 15 எடுக்கிறாரு, 30 எடுக்கிறாரு, 50 எடுக்கிறாரு, 100 எடுத்துட்டாரு. இன்னும் போனால் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருவார் போல், அதில் ஒன்றுத்துல கூட உள்ள அரிசியே இல்லை. சரி, பக்கத்து தோட்டத்துக்காரருக்கு இது வந்து ஒன்று எடுத்துருவான்னு சொல்கிறாரு விவசாயிக்கிட்ட. விவசாயியும் ஒருத்தர் பக்கத்து தோட்டத்தில் இருக்கவர்கிட்டருந்து ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. ஊர்த்தோடனே உள்ள அரிசி இருக்குது. உடனே விவசாயி சொல்கிறார், நீங்கள் நான் ஏமாற்றிட்டேன், உங்களால் தான் இந்த மாதிரி உள்ள அரிசியே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீ சொன்னதுலேருந்து நான் உன் பக்கமே வரலை, நீயே தான் உன்னோட நிலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் உன் பக்கமே வரலை அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறாராம். அதையும் அவர் ஒத்துக்காமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் நான் வரவே இல்லைன்னு சொன்னோடனே, இப்போ என் தப்பு தான் நினச்சிக்கிட்டு, இப்போ தெரியுதா நான் யாருன்ட்டு, நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பிள்ளை தரேன்னா, நெல்லுங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகிட்டே தான், எதுக்கு அந்த மாதிரி அதிகமாக வெயில் அடிக்க வைக்கிறேன்னா, அப்போ தான் அந்த வேருங்கள்லாம் நல்லா ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதான்ட்டு வேர் நல்லா உள்ளே போய் தண்ணி தேட ஆரம்பிக்கும். அதிகமாக நான் ஏன் மழை தரேன்னா, அதிகமாக தண்ணி எடுக்காமல் வேர் ஸ்டிப்பாக வச்சுக்கிட்டு பிடுங்காமல் போகிறதுக்கு தண்ணி அதிகமாக வர வைக்கிறேன். எதுக்கு அதிகமாக காற்று அடிக்க வைக்கிறேன்னா, அந்த வேரோடு அது பிடுங்கிட்டு போகாமல் அந்த நெல்லுங்கள்லாம் அந்த மண்ணை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நெல்மணிங்க ஸ்ட்ராங்காக தான் நெல்மணிங்களாம் மேலே வரும், இதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னொடனே விவசாயி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ எல்லாத்துக்கும் தேவையானது காற்றும் தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தன்னா, அதுக்கு சொகுசாக வளர்ந்ததுனால, கொழு கொழுன்னு சொகுசாக வளர்ந்ததுனால அவங்களுக்கு நெல் வளர வைக்கணுன்றது போயிடுச்சு, சொகுசாக வளர்ந்ததுனால எதுக்கு நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலான்ட்டு பண்ணதுனால்தான் இவங்களுக்கு நெல்மணிலாம் வராமல் போயிடுச்சு. இன்னொன்று, இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ மனுஷன் வாழ்க்கையில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வரும், இதுலேருந்து நம்ம வலிமையாக நின்னால் மட்டும்தான் நம்ம சாதித்து நிற்க முடியும், இதனால தான் நம்மளுக்கு வெற்றியெல்லாம் நம்ம கூட இருக்கும். இதே நம்ம எல்லாத்தையும் சொகுசாக, இப்போ உங்கள் அப்பா அப்பா எது கேட்டாலும் ஒன்று வாங்கி கொடுத்தாங்கன்னா அது அருமை தெரியாது, கஷ்டமும் தெரியாமல் வளர்ந்தோன்னா நம்மளுக்கு அதோடய வேல்யூ எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ லைஃப்லேருந்து நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கணுன்றது, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அதை நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் மட்டும்தான் முடியும். அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.